இயேசுவில் பிரியமானவர்களே பனுமமேமதா ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியானத்தின் கடவுள் பனித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம் வாழ்வை வெற்றியாக்குவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் ஏசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான என தருமை சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் டீம் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தியான தலைப்பு ஆண்டவர் நம்மிடம் எதை கேட்கின்றார் தியான வசனம் மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாவது இறைவசனம் ஓ மானிடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார் இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கும் நற்கிரியை தகுதி அவருக்கு நம்மை அர்ப்பணித்தல் இவற்றை குறித்த மூன்று விளக்கங்களை மீகா கூறுகின்றார் ஒன்று நாம் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் இரண்டு இரக்கம் கொள்வதில் நாட்டம் வேண்டும் மூன்று கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடக்க வேண்டும் இவற்றை விரிவாக தியானிப்போம் நேர்மை என்பது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும் அதுபோல் நாம் மற்றவர்களுடன் கொண்டுள்ள தொடர்பில் நேர்மை இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறம்பானது எவ்வளவு நல்லதாக காணப்பட்டாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார் இறை வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கின்ற செய்கின்றவர்கள் கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனிதனாய் வாழ வேண்டும் நேர்மையாளருக்கு என ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கு என மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன பேரீச்சை மரம் என செழித்தோங்குவர் லெபனோனின் கேதுரு மரம் என தலைத்து வளர்வர் நேர்மையும் இரக்கத்தையும் கடைபிடித்து நடப்பவர்கள் நீடித்து வாழ்வார்கள் மேன்மையையும் அடைவார்கள் என்று மறைநூல் அனைத்தும் நமக்கு கற்பித்து தண்டித்து சீராக்கி நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கின்றது ஆண்டவரின் ஆசையை பெற்றவர்களாக அவரின் திருமுகத்தை காண நேர்மையுடன் நடக்க உறுதியெடுப்போமா எல்லா மக்களிடமும் உண்மையான இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் காட்ட வேண்டும் நாம் ஆண்டவரிடமிருந்து இரக்கத்தை பெற நாம் மற்றவர்களிடம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார் நாம் அனைவரும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் எனவே பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் நம்மை அணி செய்ய வேண்டும் இரக்கத்தை பெற்ற பேறுபெற்ற மக்களாக வாழ்ந்து ஆண்டவர் நல்லவர் அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்துள்ளது என்று பாடி விண்ணக இறைவனை போற்றுவோமா நாம் செய்த அரசியல்களை முன்னிட்டு அல்ல மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய் ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டு கொண்டுள்ளார் எனவே கடவுளது அன்பில் நிலைத்திருப்போம் என்றும் உள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறக்கத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம் நாம் தாழ்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மூன்றாவதாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் பெருமை ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கிறது தாழ்மை அவரோடு நம்மை இணைக்கிறது தாழ்மை உள்ள ஒருவரை உயர்த்தும் மேன்மையை அடைய தாழ்மையை வழி ஆண்டவராய இயேசு கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் அதுபோல் நாமும் எல்லோருடனும் ஒரு மனதுடன் பிறரிடம் இரக்கமும் அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருக்க வேண்டும் பிறரை நம்மை விட உயர்ந்தவர்களாக கருதியை மதிப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரது சினத்தின் நாளில் புகலிடம் கிடைக்க வேண்டுமானால் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவரை தேடி நேர்மையை நாடி மனத்தாழ்மையை தேட வேண்டும் என்று இறைவாக்கினர் செப்பனியா கூறுகின்றார் எனவே தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்துடன் வாழ இறைவனிடம் அன்றாடுவோம் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பு ஆண்டவரே இரக்கம் நிறைந்தவரே நேர்மையுள்ளவரே பரிசுத்த தெய்வமே மனத்தாழ்மையும் கனிவுமுடைய மகா உன்னதமானவரே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய தியான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நேர்மையுள்ள இரக்கம் நிறைந்த தாழ்ச்சியுள்ள மனதை கேட்கும் ஆண்டவருக்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கின்றோம் பரிசு தாவியானவரின் ஆளுகை எங்கள் வாழ்வில் செயல்படட்டும் நீர் விரும்புகிறதை கொடுக்கின்ற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கின்றோம் உம்மை போல மாறிட அருள்தாரும் இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் மீட்பெரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே அமேன் யூ இந்த நாள் உங்களுக்கு நேர்மை இரக்கம் தாழ்ச்சி என்னும் பண்புகளை வெளிப்படுத்தும் நாளாக அமைய வாழ்த்துக்கள்